டாக்டர், இப்போ இந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாடோடு வச்சுக்கிட்டா ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த வயதுலேருந்து இந்த பிபி சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வோடு இருக்கணும் டாக்டர்? நம்ம 20 வயசுலேயே இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து 30 வயசுக்கு மேலே தான் நம்ம இருக்கணுன்றது கிடையாது. நம்ம 20 வயதுலேருந்தே நம்ம பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் அதுக்கான உணவு முறைகள், எக்ஸசைஸ் இதெல்லாம் பார்த்து நம்ம மெயின்டைன் பண்ணாலே பிளட் ப்ரெஷர் மோஸ்ட்லி மெயின்டைன் ஆகிடும். பட் இப்போது ஒரு 25 இயர்ஸ்லேருந்தே நீங்கள் பிளட் ப்ரெஷர் அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணுறது பெட்டர். டெஃபினட்டாக மோர் தென் 40 இயர்ஸ்னால் 100% நீங்கள் செக் பண்ணணும் உங்களோட பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு. அட்லீஸ்ட் ஒரு பேஸ்லைன் பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது நல்லது. கண்டிப்பாக டாக்டர். அண்ட் அதே மாதிரி ஹார்மோன்கள் பக்கவாதம், இது ரெண்டுக்கும் உண்டான தொடர்பு என்ன டாக்டர்? ஹார்மோன்கள் பக்கவாதமில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபீமேல்ஸ்க்கு நான் சொல்லணும் இந்த விஷயம் என்னென்னா, சில பேர் வந்து கைனகாலஜி விஷயமாக சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ஹார்மோனல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹார்மோனல் தெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்க எடுப்பாங்க. சில சமயம் இந்த மருந்துகள், இந்த ஹார்மோன்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிளட்டு கிளாட்டிங் டெண்டன்சி ஜாஸ்தி ஆகிடும். எங்கன்னா வெயினில். யூஸ்வலாக ஆர்டீரியல் ஸ்ட்ரோக்ஸ் தான் நிறையா பார்ப்போம், ஆர்டரியில் தான் பிளாக் ஆகும். இந்த ஹார்மோன் தெரப்பி எடுக்கும்போது என்ன ஆகுனா, இந்த வெயினில், மூளைக்கு போகிற வெயினில் அந்த பிளட் கிளாட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் தெரப்பினால் பிளட் கிளாட்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா, நம்ம இமீடியட்டாக அதுக்கு நம்ம ஆர்டீரியல் ஸ்ட்ரோக்கோட வீன ஸ்ட்ரோக் ட்ரீட் பண்ணால் இமீடியட்டாக குணமாயிடுவாங்க. ஆர்டீரியல் ஸ்ட்ரோக்ஸோட வீன ஸ்ட்ரோக்ஸ் ரொம்ப நல்லாவே நம்ம ரெக்கவரி பார்க்கலாம். ஸோ இந்த ஹார்மோனல் தெரப்பியில் இருக்கவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம மானிட்டர் பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் தீஸ் ஹார்மோன்ஸ் என்ன ஆகும்னா, மூளையில் இரத்த நாளங்களை பிளாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வீனஸ் ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லுவோம், இது ரொம்ப காமன் இந்த ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு. டாக்டர், அடுத்து ஒரு பொதுவான சந்தேகம் தான், இப்போ குடும்பத்தில் யாருக்காவது பக்கவாதம் பாதிப்பு ஏற்பட்டிருந்தா அடுத்த தலைமுறையினரை அதை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்தது அப்படின்னா, அடுத்த தலைமுறைக்கு எப்படி நமக்கு வந்து சுகர் ஹெரிடேட்ரி அப்படின்னு சொல்கிறோமோ, பக்கவாதமும் ஹெரிடேட்ரியாக வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ எந்த வயசில் வந்திருக்குன்றது ரொம்ப முக்கியம். இப்போ அப்பா அம்மாவுக்கு வந்து, அப்பா அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டியோ ஒரு 70 வயசில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த சுகர்னால பிபினால் வந்திருக்குன்னு நம்ம ஊர்ஜிதப்படுத்தலாம். இதே அவங்க ஃபேமிலியில் அவங்க அப்பாவுக்கோ யாருக்கோ சிறு வயதிலே வந்திருக்கு, ஒரு 35 வயசில் வந்திருக்கு, 40 வயசுலே வந்திருக்குன்னா நிறைய ஹெரிடிட்ரி காசஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நாங்கள் நிறைய பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்து இவங்க ஃபேமிலி ஜீன்லேயே இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா 15 வயசில் 20 வயசுலேயே பக்கவாதம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அண்ட் டாக்டர், அதே மாதிரி ஒருத்தர் பக்கவாத பாதிப்புனால பாதிக்கப்பட்டு அவர் அதுக்கான சிகிச்சையும் பெற்று சிகிச்சையிலேருந்து மீண்டதுக்கப்புறம் வீட்டில் குடும்பத்தினர் அவங்களை எப்படி பார்த்துக்கணும், எந்த மாதிரியான நம்பிக்கையெல்லாம் கொடுக்கணும் டாக்டர்? மெயினாக வந்து இந்த ஸ்ட்ரோக் வந்து, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்ட் அட்டாக்ன்றது ஒரு தனி மனுஷனை பாதிக்கக்கூடிய விஷயம், இதே ஸ்ட்ரோக்னால் ஒரு குடும்பத்தையே பாதிக்கக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு கை கால் வரலைன்னா எப்படி உங்களை குழந்தை பருவத்தில் எப்படி உங்கள் அம்மா உங்களை பார்த்துக்கிட்டாங்களோ இதே மாதிரி தான் நீங்கள் வளர்ந்த பிறகும் உங்களை பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு கேர் எடுத்துக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை ஒரு குழந்தை மாதிரி தான் அவங்க பார்த்துக்கணும். ஏன்னா எந்த நிமிடத்துலையும் திடீர்னு நீங்கள் இடித்து கீழே விழுந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் ஃபேமிலி சப்போர்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் மன அழுத்தம் ரொம்ப இதாக வந்துடும். இப்போ நல்லா நடந்துகிட்டு இருக்கோம், எப்பயுமே வந்து நம்ம இருக்கும்போது அதை நம்ம வந்து பெருசாக நினச்சதே கிடையாது. இப்போ நம்ம நல்லா பேசிகிட்டு இருக்கோம், நல்லா நடக்கிறோம், அதை ஆனால் நம்ம அதை பற்றி நம்ம பெருமையாகவே நினச்சது கிடையாது. ஒன்ஸ் அதை இழக்க போகும்போது தான் அதோடய அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம ஃபேமிலியோட சப்போர்ட், எமோஷ்னல் சப்போர்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். அது அவங்களுக்கு கொடுத்து ஒரு எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவாக அவங்ககிட்ட சொல்கிறது, உங்களால் திருப்பியும் நடக்க முடியும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இது மருத்துவ, நம்ம ஆறுதலுக்காக சொல்கிறது கிடையாது, மருத்துவ ரீதியாகவும் இதே தான் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தோன்னா, இப்போ கை வரலை அப்படின்னா அவங்களுக்கு திருப்பியும் அவங்க அதை வந்து இனிஷியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு என்கரேஜிங்காக பேசுகிறோமோ அந்த அளவுக்கு அவங்க இனிஷியேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க திருப்பி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா திருப்பியும் மூளை வந்து அதை வேலை செய்யும். ஓகே, நம்ம பண்ணாத விஷயத்தை நம்ம திருப்பியும் பண்ணணுன்றது, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ரீஹாபிலிட்டேஷனில். ஸோ நம்ம அவங்கள ஒவ்வொரு நொடியும் ஊக்குவிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த தருணத்துலேருந்து அவங்களால மீண்டு வர முடியும். இல்லைனா, அவங்களுக்கு பெருசாக ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா நிலைமை மோசமாயிட்டே தான் இருக்கும். டாக்டர், ஸ்ட்ரோக், நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் பற்றி நிறைய தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இது தவிர நீங்கள் காமனாக பார்க்கக்கூடிய நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன டாக்டர்? காமனாக, ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா தலைவலி, நரம்பியல்
இருக்கிறதுலேயே வந்து எங்கள் நியூரலஜிலே எது ரொம்ப காமனாக பார்க்குறோன்னா தலைவலி. இதுதான் வந்து மோஸ்ட் காமன். ஏன் தலைவலி நரம்பியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நிறைய பேரோட புரிதல் என்னென்னா, சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய பேர் இந்த 10 வயசில் 9 வயசில் எல்லாருக்கும் தலைவலி வரும். பெற்றோர்கள் இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, கண் பார்வை சரியில்லையா, கண்ணாடி போடுங்க, சைனஸ் ப்ராப்ளம் இப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு தவறுதலான ஒரு புரிதல். 80-90% என்ன தலைவலினா மைக்ரைன் தலைவலின்னு சொல்லுவோம். இதுதான் ரொம்ப காமன். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் வரலாம் இந்த பிரச்சனை. ஸோ இந்த அறிகுறியை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, முக்காவாசி இந்த மைக்ரைன் இருக்கவங்களுக்கு பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹிஸ்ட்ரி இருக்கும், இந்த தலைவலி பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு முதியவர்களாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எப்பயுமே ஒரு தைலம் வச்சுருப்பாங்க, படுக்கை அறை பக்கத்தில் ஒரு தைலம் வச்சு தேய்ச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் ஒரு சின்ன சிகிச்சை மூலமா அவங்களால குணப்படுத்திக்க முடியும். இதுக்கு அடுத்த தலைமுறைக்கு போகும்போது எப்படி போவாங்கன்னா, டேப்லெட் அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது இந்த ட்ரீட்மெண்ட் எதுலேயுமே கேட்காது. எப்படின்னா, தலைவலி விண்ணு விண்ணுன்னு தெரிக்கும். அவங்களால திடீர்னு ஒரு லைட்ஸை பார்க்க முடியாது, சத்தம் கேட்க முடியாது, குமட்டல், வாந்தி குமட்டல் வரும். பெண்களுக்கு யூஷுவலாக வந்து இந்த பீரியட்ஸ் டைமில் இந்த ஹெட்ஏக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வரும், வாந்தி வர மாதிரி இருக்கும். அவங்களால ஒரு இருட்டு ரூமில் தன்னோட வேலையை செய்ய முடியாமல் படுத்துக்கணும்னு தோணும். இந்த மாதிரி தலைவலி இருந்தாலே இது வந்து மைக்ரைன் சொல்லுவோம். இது மாதத்தில் ஒரு 3-4 நாள் மேலே பாதிக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வைத்தியம் எடுக்கணும். இல்லை என்றைக்காவது ஒரு நாள் தான் பாதிக்கப்படுதுன்னா, பாராசிட்டமால் டேப்லெட்டோ இல்லை வேறு ஏதாவது நம்ம தைலம் தடவுறது இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பட் 3-4 நாள் அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டி பாதிக்கப்படுதுன்னா இது கண்டிப்பாக வைத்தியம் எடுக்கணும். ஸோ இதுதான் காமனஸ்ட் ப்ராப்ளம் நரம்பியலில் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்குறது. அடுத்த மாதிரியாக நம்ம பார்க்குறது வலிப்பு நோய். வலிப்பு நோய் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, திடீர்னு ஒருத்தருக்கு வலிப்பு வரும், வாயில் நுர தள்ளலாம். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து செகண்ட் காமனஸ்ட். இதுக்கப்புறமா நம்ம பக்கவாதம். கடைசியாக முதியவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா, மறதி, அதாவது டிமென்ஷியான்னு சொல்லுவோம். ஒரு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு, ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மறதி ஏற்படலாம். அப்புறமா பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இது பார்க்கின்சன் டிசீஸில் முக்கியமாக நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வயசானவங்க, அவங்க வயசாகிட்டாங்க அதனால தான் அவங்க ஸ்லோவாகிட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. நம்ம நிறையா சேனல்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம், 90 இயர்ஸில் மேரத்தான் ஓடிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் 70 வயசானால் எல்லோரும் ஸ்லோ ஆகிடணுன்னெலாம் கிடையாது. ஈவன் அட் த ஏஜ் ஆஃப் 90-95 யூ கேன் ரன், சரிங்களா? பட் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது, டெஃபினெட்லி யூ கேன் டூ. ஒருத்தர் ரொம்ப ஸ்லோ ஆகிட்டே வராங்க, கை நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு பார்க்கின்சன் டிசீஸ்க்கான அறிகுறி.